திருவிழாலே சந்தோஷம்தான். அதுவும் சொந்த ஊர் திருவிழான்னா சொல்லவே தேவையில்லை. சென்னை சொந்த ஊராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான், திருவிழா ரொம்ப ரேராக தான் நடக்கும். என்னோட ஊரான ஆதம்பாக்கத்தில் ரீசெண்டாக திருவிழா நடந்தது. அங்கே தான் எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அங்கே நடந்த அந்த டிவோஷனல் ஆக்டிவிட்டீஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு இங்கே இருந்த மற்ற ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ரோட் சைட் ஷாப்ஸ் இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க என் கூட வேர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸ்கூல் டைம்லலாம் இந்த ஒரு திருவிழாக்காக தான் கிட்டத்தட்ட 6 மாதமாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். வீட்டில் உண்டியல் வாங்கி என்னோடய பாக்கெட் மணிலாம் சேர்த்து வச்சு கடைசியில் இந்த திருவிழாவுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்ன மிஸ் பண்ணாலும் சரி, சொந்த ஊர் திருவிழாவை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த வீடியோவில் நான் பேசுகிறதுக்கு நிறையா இல்லை, ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வரீங்களா? நீங்களே பார்த்துருப்பீங்க, ஹோம் டெக்கார், டிசைனிங் அண்ட் ஸ்டேஷ்னரிஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற எல்லா ரேட்டுமே வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ் ரொம்ப கம்மி, இங்கே பப்ளிக் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது அதுவும் ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது, ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற பிளேஸில் கண்டிப்பாக ஒரு ஆம்புலன்ஸ் ஸ்டாண்ட் பையில் இருக்கணும், இங்கே ஆம்புலன்ஸ் இல்லை. நல்லா இருக்குல்ல. இங்கே இவ்வளோ கடைகள் இருந்தாலும் முக்கால்வாசி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கடைகளில் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.